கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 63 முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் முதல் வசனத்திலே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த பக்தனுடைய வாழ்க்கையிலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. அவருடைய ஆத்மா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே இருப்பது போல அவருடைய ஆத்மாவானது இப்படியாய் காணப்படுகிறது. ஆகவே தான் சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், என் ஆத்மாவை நீர், என் ஆத்மாவுக்குள் இருக்கக்கூடிய தாகத்தை நீர் நிறைவேற்றும், என் தாகத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என் வாஞ்சையை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மேல் உள்ள வாஞ்சையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய தாகம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இங்கே பக்தன் அதிகாலமே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேடுவோம். அதிகாலை என்பது சுமார் 3 மணி அளவு. அந்த நேரத்திலே கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று வேதத்திலே, அதாவது நேரத்தை குறித்து, ஏனென்றால் நம்முடைய தேவன் ஏசப்பா அதிகாலமே அதிக இருட்டோடே எழுந்து சென்று வனாந்தரத்தை நோக்கி சென்று ஜெபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நமக்குள் உங்களுக்குள் ஜெப வாஞ்சை, வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள் காணப்பட வேண்டும். அந்த தாகம் இருக்கும் பொழுது அந்த தாகத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஆகவே அதிகாலையிலே கர்த்தரை தேட வாஞ்சையுள்ளவர்களாக எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசப்பா, இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் அதிகாலமே எழுந்துமை தேடக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.